Hi guys, welcome to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், சேஃபா இருப்பீங்கன்னு நம்புறேன். நாங்களும் நல்ல சந்தோஷமா இருக்கோம், சேஃபா இருக்கோம். ஒரு ஹாப்பி நியூஸ் வந்து நான் வந்து பகிர்ந்துக்க போறேன். இன்னைக்கு எல்லாரும் தம்ப்நெயில்ல வந்து பாத்திருப்பீங்க, கெஸ் பண்ணிருப்பீங்க என்ன நியூஸ் அப்படின்னு. எஸ், எங்களுக்கு யூஎஸ் விசா கிடைச்சிச்சு. நாங்கள் வந்து யூஎஸ் போகிறோம். ஏன் அப்படின்னா, விலாக் வந்து போட்டோன்னா நம்மளுக்கு ஒமானில் இருக்கிறவங்களெல்லாம் யாரும் மதிக்கிறதே கிடையாது. அமெரிக்காவில் இருக்கிறவங்க வந்து போட்டாங்கன்னா உடனே கிளிக் பண்ணி அமெரிக்காவில் என்ன இருக்குது அது இருக்குது இது ஓகே. இது வந்து அப்சல்யூட்லி உங்களோட விஷயம். என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து என்னென்னா, முன்னாடி பார்த்தவங்க வந்து இப்போ என்னோட லிஸ்ட்லேயே வந்து தெரியுது. நான் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க தான் எனக்கு 80% பார்க்குறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணவங்க 20% தான். ஏன் அப்படின்றது தெரில. ஸ்கூல் ஆரம்பிச்சிருச்சு, பிஸி ஆகிட்டீங்க, கொரோனா சரியாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இனிமே உங்களுக்கு பிடிச்சமான விலாக் வந்து நான் போடுவேன் நம்புறேன். ஸோ பாருங்க, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நான் இது வந்து ஜஸ்ட் ஒரு ஃபன்காக, என்னோட ஒரு டைம் பாஸ்க்காக நான் வந்து போடுறேன். எங்களுக்கு விசா கிடைச்சிச்சு, நாங்கள் யூஎஸ்க்கு வந்து அப்ளை பண்ணியிருந்தோம். ஸோ 10 இயர்ஸ்க்கு வந்து எங்களுக்கு வந்து விசா கொடுத்துருக்காங்க. இதான் வந்து அந்த விசா பேஜ். இதெல்லாம் நான் வந்து மறைச்சிக்குவேன், ஏன்னா என்னோட டீடைல்ஸ் எல்லாம் இதில் இருக்குது. ஸோ அதனால இதுதான் வந்து என்னோட விசா பேஜ். ஸோ எங்களுக்கு 10 இயர்ஸ்க்கு வந்து விசா கிடச்சிருக்கு. ஸோ நம்ம வந்து எப்போ வேணால் போகலாம், எப்போ வேணால் வரலாம். ஸோ கூடிய சீக்கிரம் நாங்கள் யூஎஸ் போகலான்னு நினைக்கிறோம். போனேன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அங்கேயும் போய் ஒரு விலாக் எடுத்து போடுறேன் நான். இது வந்து அப்ளை பண்ணுறது வந்து என்னென்னா, ஆன்லைன்லேயே தான் வந்து அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு நம்ம வந்து இன்டர்வியூக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் டேட் வந்து அவங்க வந்து கொடுப்பாங்க. ஸோ அதில் நிறைய ஏகப்பட்ட டீட்டெயில்ஸ் இருக்கும். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு இன்டர்வியூ போய் நம்ம வந்து அட்டன் பண்ணிட்டோம், அவங்க கேட்குற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டோன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 3 டேஸ்லேயே பார்த்தீங்கன்னா விசா வந்து வந்துடும். இங்கே வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது, இதுக்காக நாங்கள் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணல. பட் நான் அங்கே போயிட்டு அந்த விலாக் வந்து நான் உங்களுக்கு போடலான்னு நினச்சேன். பட் ஆனால் அது ஒரு 2 கிலோமீட்டருக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுக்கக்கூடாது, வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தது. மிலிட்ரி, போலீஸ் அந்த மாதிரி எல்லாம் இருந்தாங்க. ஸோ அதனால் வந்து நான் எடுக்கலை. ஸோ இந்த ஹாப்பி நியூஸை உங்கள்கிட்ட வந்து பகிர்ந்துக்கிறதுக்காக தான் நான் வந்து இதை வந்து இப்போ ஷேர் பண்ணிக்கிறேன் நான். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா, இப்போ என்னோட சிஸ்டருக்கு வந்து வீடு பார்க்கணும். வீடு பார்க்குற வீடியோவையும் இது கூடவே நான் வந்து இன்க்ளூட் பண்ணுறேன். பாருங்க இங்க ஒமான்ல வந்து எம்டி அந்த ஹோம் வந்து எப்படி இருக்கு அப்படின்ட்டு, அதையும் வந்து பாருங்க. வீடு பார்க்க போறோம். அதாவது என்னோட சிஸ்டர் வந்து இப்போ இந்தியாவில் இருக்காங்க. அவங்க வந்து லாக்டவுன்ல போய் அங்கே போய் மாட்டிக்கிட்டாங்க, இப்போ திரும்ப இங்கே வந்து வர்றாங்க. ஸோ அதனால வந்து அவங்களுக்காக வந்து வீடு பார்க்கறதுக்காக நான் வந்திருக்கேன். சோஹார்ல இப்போ ஒவ்வொரு ஏரியாவா வந்து நாங்கள் வந்து தேடிட்டு இருக்கோம். எந்த வீடு வந்து செட் ஆகுது அப்படின்றது வந்து தெரியல. இப்போ ஒரு ஒரு டூலெட் போர்டு பார்த்துட்டு அது சரி உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நாங்கள் இப்போ ஒவ்வொரு வீடாக ஒவ்வொரு ஏரியாவாக இப்போ சுற்றிட்டு இருக்கோம். அதில் வந்து கொஞ்சம் பிடிச்ச வீடு அப்படின்ற மாதிரி இந்த வீடு இருக்கிறதுனால நான் இப்போ வந்து காமிக்கிறேன். இது நான் இப்போ இந்த வீடியோ எடுத்துட்டு என் சிஸ்டருக்கு வந்து அனுப்புவேன், அவங்க வந்து செலக்ட் பண்ணி அனுப்பிச்சிருவாங்க. நம்ம இப்போ வீட்டை போய் பார்க்கலாம் உள்ளே எப்படி இருக்குது அப்படின்னு. ஆக்சுவலி இதான் வந்து அந்த பில்டிங்கு. வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கார் பார்க்கிங்க்கெலாம் நிறைய ஏரியா இருக்குது. அதோடு இல்லாமல் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து நம்ம பசங்க வந்து விளாடுறதுக்கு வந்து இந்த ஏரியா கூட வந்து நல்லாயிருக்கு. நல்ல மாதிரி கிரவுண்டு வந்து சூப்பராக இருக்குது. மெயின் ரோட்டில் தான் வந்து இருக்குது வீடு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மரங்கள் இருக்குது பாருங்க. வேப்ப மரம், சூப்பராக வேப்ப மரம் இருக்குது. ஒரு 3-4 வேப்ப மரம் இருக்குது. நல்லா இருக்குது ஏரியா. ஸோ அதனால் இந்த வீட்டுக்குள்ளே வந்து போய் பார்க்க போகிறோம். ஃப்ளோர்லயும் வந்து வீடு வந்து காலியா தான் இருக்குது. பட் ஆனா இங்க வந்து கிரவுண்ட் ஃபுளோர்ல வந்து எடுத்தோம்னா டிரைனேஜ் ப்ராப்ளம் நிறைய வரும். நிறைய பேர் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருந்தாங்க. சோ அதனால நம்ம கிரவுண்ட் ஃபுளோர் வேணாம் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் ஃபுளோருக்கு வந்திருக்கோம். இது என்ட்ரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலி நார்த் வெஸ்ட்ல இருக்கு. நம்ம பிளாட்ல வந்து கம்ப்ளீட் வாஸ்து வந்து பார்க்க முடியாது. பட் ஓரளவுக்கு ஏதாவது வந்து கொஞ்சம், அதாவது இந்த மாதிரி சவுத் வெஸ்ட் என்ட்ரன்ஸ் இல்லாம எதெல்லாம் இருக்க கூடாதோ அது இல்லாதது கொஞ்சம் பார்த்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுல நாங்க வந்து இப்ப இந்த வீடு வந்து நார்த் வெஸ்ட்ல வந்து இருக்குது என்ட்ரன்ஸ். சோ உள்ள போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது. இது வந்து என்ட்ரன்ஸ். சோ என்ட்ரன்ஸ் வந்து உள்ள வந்ததுக்கு அப்புறமா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு காரிடார் மாதிரி இருக்குது. இது நம்ம ஷூ ஸ்டாண்டு அந்த மாதிரி இதெல்லாம் வந்து வச்சுக்கலாம். கர்டன் கூட அவங்களே வந்து போட்டு வச்சிருக்காங்க. சோ இது நல்ல ஸ்பேஸ். எங்களுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஷூ ஸ்டாண்ட் அந்த மாதிரி எல்லாமே வந்து வச்சுக்கலாம். அப்புறம் வந்தோம்னா பாத்தீங்கன்னா இங்க ஒரு இது வந்து ஹால். இது ஹால் கூட வந்து நல்ல ஸ்பேஷியஸா இருக்கு. இங்க ஹால்லே வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து என்னன்னா ஒரு
सेम लाइक அந்த ஹாலோட சைஸ்ல தான் இருக்கு கிச்சன் பாருங்க கிச்சனும் ஓரளவு ஸ்பேஷியஸா இருக்குது இங்க வந்து ஃபிளாக்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியா இருக்கும் கிச்சன்ஸ் கபோர்ட்ஸ் எல்லாம் இருக்கவே இருக்காது பட் இதுல வந்து என்ன கிச்சன் வந்து ஓரளவு நல்ல ஸ்பேஷியஸாவே இருக்குது கிச்சன்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபேன் இருக்குது ஏசியும் இருக்குது இப்போ இந்த வீடு வந்து 2 பெட்ரூம் பிளஸ் 1 ஹால் அதுக்கப்புறம் கிச்சன் இந்த மாதிரி இப்ப பாத்துப்பீங்க இந்த வீட்டோட ரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட இந்தியன் மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா 40,000 கிட்ட வருது 40,000 குள்ள தான் என் சிஸ்டரும் வந்து பாக்க சொல்லிருந்தாங்க சோ அவங்களோட பட்ஜெட்க்கு ஏத்த மாதிரி இது வந்து இருக்குறதனால சரி இது கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கற மாதிரி நாங்க செலக்ட் பண்ணிருக்கோம் பசங்க ரெண்டு பேருமே வந்து ஸ்கூல் படிக்கிறதுனால இந்தியன் ஸ்கூல் வந்து எவ்வளவு தூரத்துல இருக்கு அப்படின்றத அப்படியே ஒரு ரவுண்ட்ஸ் வந்தோம் நாங்க பரவாயில்லை ஒரு 4 டு 5 மினிட்ஸ் தூரத்துல இருக்கு அப்படியே இன்னும் சுத்திட்டு இருந்தோம் வேற ஏதாவது டாய்லெட் இருக்கான்னு சொல்லி இங்க ஒரு டாய்லெட் போர்டு இப்ப வந்து போட்டுருக்கு சோ இந்த வீடு வந்து எப்படி இருக்கு அப்படினு சொல்லிட்டு உள்ள போய் பார்க்கலாம் இந்த வீட்ல வந்து மேலே பாத்தீங்கன்னா அந்த நம்பர் இருந்தது இல்லையா அந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணோம் ஹோமானி வந்து எடுத்தாரு சரி ஓகே நாங்க வீடு பார்க்கணும் அப்படினு சொன்னேனா ஓகே என்னோட பிஆர்ஓ வந்து நான் அனுப்பி வைக்கிறேன் அப்படினு சொல்லிட்டு வந்து அந்த பிஆர்ஓ வந்தாரு வந்து எங்களுக்கு வீட்டை வந்து ஓபன் பண்ணி காமிச்சாரு இதுதான் एक्चुअली வந்து அந்த வீட்டோட என்ட்ரன்ஸ் கிளாஸ் டோர் இருக்குல அது இது வழியா நாங்கள் வந்து கூட்டிட்டு போல பட் ஆனா பேக் சைடு வழியா தான் வந்து வாங்க மெயின் டோர் வந்து நம்பர் சிஸ்டம் லாக் அப்படினாரு சோ உள்ள போனோனா பாத்தீங்கனா ஒரு ஒரு லெஃப்ட் சைடுல ரைட் சைடுல அப்படின கிரவுண்ட் ஃப்ளோர்ல வந்து பாத்தீங்கனா இது வந்து ஒரு ரூம்ஸ் தான் ஃபுல்லா பெரிய பெரிய ரூம்ஸ் நம்ம 16x16 சொல்வோம்ல அந்த அளவுக்கு வந்து எல்லா ரூம்ஸ்மே இருக்கு இது பாக்குறப்பவே வந்து தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு ஏதோ ஆபீஸ் கவுண்டர் மாதிரி இருக்கு அப்படினு கரெக்ட் தான் இதுக்கு முன்னாடி இருந்தவங்க வந்து ஆபீஸ்க்கு தான் இந்த வீட்டை வந்து எடுத்துருக்காங்க யூஸ் பண்ணிருக்காங்க அந்த முதல்ல ஃப்ரண்ட்ல நான் காமிச்சேன்ல கிளாஸ் டோர் அது வழியா வந்து என்ட்ரி வந்தோம்னா இது வந்து கவுண்டர் மாதிரி இருக்கு சோ ஆபீஸ் என்ட்ரன்ஸ் தான் இது அதுக்கு அப்புறம் ஃபுல்லா வந்து நம்ம வந்து ரூம்ஸ் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் கிரவுண்ட் ஃப்ளோர்லயே வந்து பாத்தீங்கனா ஒரு 4 பெட்ரூம்ஸ் இருக்குது நல்ல பெரிய பெரிய பெட்ரூம்ஸ் அதுக்கு அப்புறம் ஒரு ஹால் அதுக்கு அப்புறம் வந்து ஒரு கிச்சன் அந்த மாதிரி வந்து கட்டி இருக்காங்க எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது ஒவ்வொரு கீழே எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் மேலே வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அதுக்கு அப்புறம் செகண்ட் ஃப்ளோர் அந்த மாதிரி எல்லா ரூம்ஸ்மே வந்து நல்ல ஸ்பேஷியஸா இருந்தது கர்ட்டன் எல்லாமே போட்டுருந்தாங்க ரொம்ப நீட்டா தான் இருந்தது கிரவுண்ட் ஃப்ளோர்ல எல்லாமே வந்து அட்டாச்ட் பாத்ரூமோட தான் இருந்தது எல்லா ரூம்ஸ்க்குமே வந்து டிஃப்ரெண்டாக அந்த வந்து டைல்ஸ் வந்து போட்டிருந்தாங்க இது உள்ளர வந்து ஆனால் நம்ம வந்து போகும்போதே கொஞ்சம் பயமாக தான் இருந்தது ஒரு மாதிரி ஒரு ஹெக்ஸகன் டைப்பில் வந்து இருந்தது சுற்றி சுற்றி வந்து கட்டியிருந்த மாதிரி இருந்தது ஆனால் ஒவ்வொரு பெட்ரூமுமே வேறு வேறு மாதிரி டைல்ஸு வேறு வேறு மாதிரி பண்ணியிருந்தாங்க பட் ஆனால் கீழே இருக்கிறது மேலே இருக்கிறது கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் ப்ளஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் செகண்ட் ஃப்ளோரில் இருக்கிறது எல்லாமே வந்து ஒன் சைடில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதே இப்போ வந்து கீழே எப்படி இருக்கோ அதே மாதிரி மேலே இருக்கிறதையும் வந்து அந்த ஃப்ளோரிங் எல்லாமே வந்து பண்ணி வச்சுருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது அது சூப்பராக இருந்தது இப்போ இது வந்து என்னென்னா கீழே வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து போகிறோம் போனோன்னே பாருங்கள் இது ஹால் இது அந்த ஹால் பாருங்கள் எவ்வளோ பெருசுன்னு சொல்லிவிட்டு மண்டபம் மாதிரி இருந்தது ஆக்சுவலி இது வந்து மண்டபம் மாதிரியே இருந்தது இவ்வளோ பெரிய ஹாலு அந்த ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஏசி இருந்தது ஒரு ஹாலில் மட்டுமே 4 ஏசி இருந்தது பிரமிப்பாக இருந்தது இந்த மெயின்டெனன்ஸ் வந்து கண்டிப்பாக பண்ண முடியாது எங்களை வேற கூட்டிகிட்டு போகிறார் வாங்க நீங்கள் கீழே வாங்க மேலே வந்து முடிச்சிட்டிங்களா மேலே வந்து பாருங்கள் அப்படின்னு அடக்கடவுளே இவ்வளோ பெரிய வீட்டை சரி ஓகே வந்துட்டோம் நம்ம வந்து அட்லீஸ்ட் பாத்திரவாது செய்வோம் அப்படின்னு அப்படியே அவர் கூடவே போய்கிட்டே இருந்தோம் சரி ஓகே முடிஞ்சிரும் முடிஞ்சிரும்னு பட் முடியவே இல்லை பார்த்தா அது வந்து போய்கிட்டே இருந்தது ஒவ்வொரு ரூமாக வந்து காமிக்கிறாரு இது இருக்குது இது இருக்குன்னு ஒரு 4 பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேம் டைப் ஆஃப் கலரு எல்லாமே பார்த்தீங்கன்னா டைல்ஸ் ஒரே மாதிரி இருந்தது மற்றதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஆனால் எதுக்குமே வந்து இன்டீரியர் பண்ணவே கிடையாது டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 16 பெட்ரூம்ஸு ஸோ அது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா வந்து போய் பார்த்தோம் பட் எல்லாமே வந்து நல்ல பெருசு பெருசாக தான் இருந்தது பட் ஆனால் அந்த
இது வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு அந்த ஒரு அருங்கோணம் சொல்லுவோம்ல அந்த மாதிரி அந்த ஹெக்ஸகன் டைப்பில் வந்து இருந்தது. ஏன்னா அந்த வீடே வந்து அப்படி தான் ஒரு ஷேப்பில் வந்து இருந்தது. பட் நிலமே வந்து நீட்டாக இருந்தது. கீழே எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் மேலேயும் வந்து டைல்ஸ் வந்து போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ பார்க்குறதுக்கே வீடை சுற்றி பார்க்குறதுக்கே நம்ம வந்து டயர்டாயிருவோம் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ ஆனால் ஆக்சுவலி எல்லா ரூம்ஸுமே பாருங்கள் சூப்பராக வென்டிலேஷனோடு வந்து இருக்குது. இப்போ இது வந்து என்ன ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அப்படியே க்ராஸ் பண்ணிவிட்டு மேலே வந்து செகண்ட் ஃப்ளோருக்கு நான் வந்து உங்களை வந்து கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னாரு. இதுக்கு முன்னாடி வந்து ஆஃபீஸ் அப்படின்றதுனால இன்டீரியர் ஒர்க் வந்து ரொம்ப எதுவுமே வந்து பண்ணலை, பிளெயினாக இருந்தது. இது வந்து இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் முடிச்சுட்டு செகண்ட் ஃப்ளோர் போகிறோம். ஸோ செகண்ட் ஃப்ளோர் போனோடனையும் கீழே எப்படி ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தோமோ சேம் அதே மாதிரி தான் பாருங்கள். ஹாலு அதே அப்படியே வந்து சேம் அதே மாதிரி தான் இருந்தது. லைட்டிங் நம்ம வந்து போடவே தேவையில்லை, எல்லாமே வந்து பக்காவாக வென்டிலேஷன் வந்து அவ்வளோ வென்டிலேஷனோடு இருந்தது, செம்மையாக இருந்தது. பட் இதில் நம்மளாம் வந்து வீடு வந்து எடுத்து யாருமே வந்து இருக்க மாட்டாங்க. மேபி ஒரு 20-25 பேர் இருக்கிற ஒரு பெரிய ஃபேமிலிக்கு இது வந்து சூப்பராக வந்து சூட் ஆகும். இதோட வாடகை வந்து கேட்டோன்னா பயங்கரமாக தலை சுற்றிருச்சு. அதை நான் உங்களுக்கு வந்து பின்னாடி வந்து சொல்கிறேன் இந்த வீட்டோட வாடகை எவ்வளோ அப்படின்னு. அதனால் கண்டிப்பாக இதை வந்து நம்ம ஆளுங்க யாரும் எடுக்க முடியாது. இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் பாருங்கள், இது வந்து கிச்சனாக இருந்தது. பயங்கர டஸ்ட்டாக இருக்குது, ஏன்னா அது வந்து யூஸே பண்ணல அப்படின்றதுனால. அது பக்கத்தில் ஒரு ஸ்டோர் ரூம் பாருங்கள், இது குட்டி ஸ்டோர் ரூம் மாதிரி தான் வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கு பின்னாடியும் வந்து ஒரு இடம் வந்து இருந்தது, அதுவும் வந்து ஸ்டோர் ரூம் மாதிரி தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இது வந்து அகெயின் கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்க ஒரு அந்த சேம் ஹால் தான் அது. அந்த நாலு ஹால் சொன்னேன்ல, அதில் வந்து இது ஒரு ஹாலு. ஸோ இது வந்து ஒவ்வொன்றும் ஆனால் அப்படியே ஒரு ஹால் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் வந்து பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக வந்து வால்லையும் பாருங்கள் மார்பிள்ஸ் தான் ஃபுல்லாக, பயங்கரமாக செலவு பண்ணி நல்லா சூப்பராக கட்டியிருக்காங்க. அது பார்த்து முடிச்சாச்சு. இது வந்து பேக் சைடு வெளியில் வந்தாச்சு. இப்போ ஃபுல்லாக இந்த வீடு வந்து பார்த்துட்டோம். எவ்வளோ ஹால்ஸ், கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர்னு சொல்லிட்டு செம்மையாக வந்து கட்டியிருக்காங்க. பட் ஆனால் அதில் நம்ம வந்து இருக்கவே முடியாது. நம்ம எந்த மாதிரி வந்து எத்தனை ரூம்ஸ் எத்தனை ஹால்ஸ், அப்போ ஹால்லே வந்து பார்த்தீங்கன்னா 4 ஏசி அந்த மாதிரி இருக்குது. ஸோ செம்மையாக இருந்தது. இந்த வீட்டோட ரெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 3.5 லட்சம் ரூபாய் வருது. அது இவ்வளோ பெரிய வீடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே நான் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நான் ரெண்டல் போர்டு பார்த்துட்டு நாங்கள் வந்து போனோம், டூலெட் போர்டு பார்த்துட்டு. உள்ளே போய் பார்த்தோன்னா பார்த்தீங்கன்னா பயங்கர ஆச்சரியமாக இருந்தது. இந்த வீடியோ பார்த்து பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வேற ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் பாய்.